நாக்கை நீட்டி தேனை நக்கி ஆகாண்டு சொன்னா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லைக் தி வீடியோ, ஷேர் தி வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிசிக்கலாவும் மென்டலாவும் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா இல்லை அதே அழுத்தம்? அதை விட வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழுத்தம் அதிகமாச்சு. அதான் அந்த மூமெண்ட்டில் இருந்த அழுத்தம் வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் இருந்த அழுத்தத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆனால் இன்னும் மென்டலாக எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஜென்ரலாகவே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வெளியே வரும்போது இருக்கும். நான் வந்தது வேறு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் இருக்குது. அது என்னென்னா நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இன்டர்வியூ எங்கே போனாலும் என்னாச்சுன்னு கேட்குற அந்த கேள்விக்காக பதில் சொல்ல முடியாதால் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். அதனால் இதுக்கப்புறம் தான் வெளியே போனால் கொஞ்சம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஜாங்கிரி மதுமிதாவாக இருந்த நீங்கள் இந்த அளவுக்கு ஆங்கிரி மதுமிதாவாக மாறி இருக்கீங்க பிக் பாஸ் வீட்டில், இதுக்கு முக்கியமான காரணம்னா என்ன சொல்லுவீங்க? கஸ்தூரி மேடம் கிட்ட இருந்தா இந்த இது சொட்டிங்க. இல்லை, ஜாங்கிரி மதுமிதா எப்பவுமே வந்து மதுமிதா மதுமிதா தான். ஓகே, நான் எந்த மாதிரி போடுறேன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே உடனே வெளிப்படுத்துவோம். நகைச்சுவையாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். சினிமாவில் நீங்கள் எல்லாம் காமெடியில் மட்டும் பார்த்துருப்பீங்க. அந்த வீட்டில் நான் நிறைய காமெடி பண்ணியிருக்கேங்க, ஏகப்பட்ட காமெடி பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி சில தவறு நடக்கும்போது கேட்குறேன் இல்லையா, கேட்கும்போது தன்மையாக பதில் சொல்கிறதுக்கு அங்கே யாரும் தயாராக இல்லை. பொதுவாகவே பிக்பாஸ் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், யாரை ஒருத்தங்களை டார்கெட் பண்ணாலும் இருக்கிற மொத்த பேரும் பாஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அவனே புரியுதுங்களா, ஒரு 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 விஷயம் இருக்கும், அந்த என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஒரு கிராஃப்ட் இருக்கும். ஒரு கேட்குறவங்க ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பாங்க, இல்லை ஒரு 2-3 பேர் பேசுவாங்க. ஆனால் இந்த சீசனில் எனக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு குரூப்பிசம் இருந்தது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. கேள்வி கேட்கும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனியாக ஒரு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு, ஒருத்தங்க பிரச்சனையை கேட்குறாங்க அப்படின் போது தனித்தனியாக கிளாரிஃபை பண்ணணுங்கிற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் தெரிஞ்சது. அதனால் கோவப்பட வேண்டியத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த கோவமாகவே எல்லோரையும் என்னை பார்த்துட்டீங்க. இல்லைங்க, நான் எப்போவுமே சொல்கிறேன், எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய காமெடி பீஸ் இருக்குது, மிகப்பெரிய கேரக்டர் பீஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்கள். இல்லை, பிக் பாஸ் சீசன் 1 பார்த்தீங்கன்னா பரணியை எல்லாருமே இப்படிதான் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்கள் உள்ள போனதுலேருந்துமே இந்த தமிழ் கலாச்சாரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க. அது இல்லாமல் இந்த இஷ்யூ எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகாமல் பிக் பாஸ் இதில் போன மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம உங்களை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் நானாக இருக்கணும் அப்படிங்கிறத எனக்குள்ள நான் சொல்லிப்பேன். அதை சொல்லினதுக்கப்புறம் தான் அக்ரிமெண்ட்டே நான் சைன் பண்ணேன். நிறைய பேர் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க, அது உண்மையானு கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை மது, நீங்கள் இந்த மாதிரி நினைக்கலாமா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களாக தான் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் தான் நான் உள்ளவே போனேன். நான் எப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன் என்ன, அதெல்லாம் ஒன்றும் ரெடி பண்ணிக்கலாங்க. எனக்கு எதுவும் எதுக்கும் பயப்படக்கூடாது. எந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாலும் பயப்படக்கூடாது. எந்த மாதிரி திடீர்னு சமைக்க சொல்லும்போது நான் நல்லாவே சமைப்பேன் ஓகேங்களா. திடீர்னு எல்லாருக்கும் சமைக்கணுங்கும்போது சமையலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா, அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். டாஸ்க்னா கூட அது இண்டிவிஜுவலாக நான் மட்டும் அது பாதிப்பு வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ சமையலுங்கிறபோது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது டக்குன்னு ஒரு ஃபங்க் ஆகிடக்கூடாது பண்ணணும் அப்படின்லாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஓகே, கை கட் பண்ணிக்கிட்டப்போ ஒரு அதுக்கான காரணம் இருந்துச்சு, பட் அவ்வளோ எமோஷன் ஆகிறதுக்கான பர்டிகுலர் ரீசன் சொன்னேனே. அதாவது நீங்கள் பார்க்குற தமிழ் பொண்ணு இஷ்யூவாக இருக்கட்டும், இப்போ லாஸ்ட்டாக நடந்த காவிரிக்கு முன்னாடி நடந்த ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், ஒரு என்ன ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எங்கள் சண்டையை பார்ப்பீங்களா, குரூப்பிசம்மா என்ன அட்டாக் பண்ணுறது, அப்போவே எத்தனை பேருக்கு கோபம் வருது, எவ்வளோ வேகம் வருது, அதுக்கான ஒரே முடிவு கமெண்ட்ஸில் தெரியுது ஓகேவா. அப்போது தொடர்ந்து 1.5 மணி நேரமாக ஒரு பொண்ணு டார்கெட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க, கேங் ராகிங் பண்ணுறாங்க. அப்போது ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? அது முன்னாடி நான் நார்மலான மனநிலை இருந்தாலும் பரவாயில்ல, 2 தொடர்ந்து என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மனநிலையில் ப்ளஸ் நான் ஒரு இது பண்ணிட்டேன் என்னென்னா, கஸ்தூரி மேடமும் வனிதா அவங்களும் உள்ளே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ எந்த எத்தனை தடவை நாமினேஷனில் வந்தாலும் நீ அழுதே ஓட்டு வாங்கிடுற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. சாமிகிட்ட புலம்பியே ஓட்டு வாங்கிடுற அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிட்டேன், என்னோட வார்த்தைகளும் என்னோட செய்கைகளும் சரியாக இருந்தால் மட்டும் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுட்டோம். அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணி இல்லை புலம்பி சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த 2 என்ன பண்ணிட்டேன், நான் அழகதையும் சாமிகிட்ட பேசுகிறதையும் நிப்பாட்டிட்டேன். அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஆகிடுச்சு ஓகே. அந்த தாக்கம் சாயந்தரம் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னடா எது பேசினாலும் ஒரு பொண்ணை இத்தனை பேர் அட்டாக் பண்ணுவாங்களா, உங்களோட கருத்து சுதந்திரம் இருந்த மாதிரி எனக்கு சுதந்திரம் அன்னைக்கு ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருந்தது என் கடவுள்கிட்ட, அது சொன்னதும் ஒரு மிகப்பெரிய குறையா, அதுக்கு இவ்வளோ நேரம் உங்களா நான் ஸ்டாப்பாக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் சேனல் சைட்லேருந்து என்ன அவங்ககிட்ட இருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சேவ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க.
ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா யாரும் பாலிடிக்ஸ் பேசாதீங்க, இது வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாது அப்படின்னு சொன்னோடனே அவங்க இடத்த அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு எனக்காக அவங்க அனுப்பின லெட்டரை கூட அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டாங்க. இவங்க ஆப்போசிட்டாக எடுத்து இன்னும் அந்த விஷயங்கள் வந்து அதிகப்படியாச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெலிகாஸ்ட்டும் ஆகாது, இவங்க டெலிகாஸ்ட் ஆகாதுன்ற விஷயத்தில் இன்னும் அதிகப்படியாக நடந்துக்கிறாங்க. இப்போது மனநிலையும் ரொம்ப வேடாக இருக்குது. இந்த தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இது மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு வார்த்தை மட்டும், அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்டில் ஓடிச்சு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் நடந்துச்சு. ஓகே, இப்போ இருக்க கண்டிஷன்ஸ்லாம் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க வைக்க ரெண்டுன்னு, மதுமிதா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள்? ஆக்சுவலி நான் அப்போவே சொன்னேங்க, நான் கை கட் பண்ணது உடனே எப்பவுமே நம்ம உடம்பு சரியில்லைனா உடனே வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் பார்க்கணும் தான் ஆசைப்படுவோம். நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சேரன் சார் உள்ள கன்ஃபியூஷன் ரூமுக்கு வந்து, இல்லை இந்த கட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீ போராடு, எட்டு பேரையும் நீ சும்மா விடாது, உள்ளே வந்து பேசு, உனக்கு தான் வின் பண்ணுறதுக்கு, உனக்கும் சமுதாயத்தை அக்கறை இருக்கிற சில பேருக்கு தான் வின் பண்ணுற தகுதி இருக்கும்போது மீதியெல்லாம் நீ ஏன் சும்மா விடுறவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓகே ஓகே ஆமாம் இல்லை, ஓ நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், ஓகே நம்ம வீட்டுக்கு போகணும்னு கேட்குறோம், நம்ம உள்ளே போகணும், உள்ளே போயிட்டு கேட்கலாம், இவங்களை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த செகண்ட் வந்து ரூல்ஸ் காரணமாக நம்மளை வலுக்கட்டாயமாக இவங்க வெளியேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட எதுவுமே சரியாக இந்த விஷயங்கள் கவனிக்கப்படலை, அவங்களை திட்டு எனக்கு எதிர்பார்த்தேன். என்னோட அதங்கம்மா அப்போ என்னவாக இருக்கும், ஒருத்தவங்க தப்பு பண்ணால், ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பொண்ணு ஒரு குழந்தை தப்பு பண்ணுன்னா அம்மா வந்து அந்த குழந்தை திட்டணும்னா இன்னொரு குழந்தை எதிர்பார்க்கும். அப்படி இருக்கும்போது அதுவும் நடக்காத பட்சத்தில் என்ன ஒரு நாளாவது உள்ள விடுங்க, எட்டு பேரையும் நான் கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து ரூல்ஸ் காரணமாக அனுப்பலை. அதுக்கப்புறம் போகிறது வந்து நல்லா இருக்காது, நல்லாவே இருக்காதுன்னு நான் போக விரும்பலை. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வெளியே வரும்போது, அதாவது கை கட் பண்ணிட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, மதுமிதா சூசைட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் பார்த்துச்சு. ஸோ இது கிளாரிட்டியாக என்ன சொல்கிறீங்க, ஒரு கோவத்தில் நீங்கள் எடுத்த முடிவா, இல்லை த்ரெட் பண்ணுறதுக்காக எடுத்த முடிவா, இல்லை வெளியே சொல்கிற மாதிரி தான்? த்ரெட்டன் பண்ணுறதுக்காக நான் எடுத்த முடிவாக இருந்தால் எல்லாரையும் நிற்க வச்சு என்னை பேசுனீங்கல்ல அறுத்துக்கிறப்பாங்க, என்னை பேசுனீங்கல்ல உங்களுக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நான் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா, இல்லை அறுத்துப்பேன் மிரட்டி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் அது இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தோட ஒரு வெளிப்பாடு. ஓகே, இது எப்படியாவது இது மாதிரி நிறைய மறைக்கப்படுற சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குறது 40 நிமிஷம், 1 ஹவர் கூட கிடையாது, 24 மணி நேரம் நாங்கள் அங்கே இருக்கோம், அதில் 16 மணி நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில இந்த வாரம் எதிர்பார்ப்போம், இந்த மாதிரி இது கேட்பாரு, இந்த வாரம் இது கேட்பாருன்னு அப்போ கேட்கப்படாத போது அது டெலிகாஸ்ட் பண்ணப்படலன்னு நாங்களே தெரிஞ்சு யூகிச்சுக்கிறோம். அந்த சமயத்தில் ஏதாவது பண்ணி இந்த விஷயத்துக்கு இவங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்க வைக்கணும் அப்படின்னு தான். அப்போ கூட கை கட் பண்ணும்போது யாரையும் நான் பக்கத்தில் வச்சுட்டு பண்ணலை, ஓகே எல்லாம் முடிஞ்சு நான் போய் கிச்சனில் பண்ணிக்கிட்டு வெளியே போய் அவங்கக்கிட்ட சொன்னேன், உங்களை சும்மா விட மாட்டேன், ஓகேவா, கண்டிப்பாக மக்கள் முன்னாடி நீங்கள் யாருன்னு அடையாளம் காட்டுவேன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்தினேன். அதுதான் தாக்கம் வந்து மறுபடியும் 8 பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற மக்களே கண்ணா பண்ணு கேள்வி கேட்குறாங்கல்ல, உண்மை தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்தே கேள்வி கேட்குறாங்க, இதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்டால் நல்லா இருக்குமா? அதுக்கு அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு கட் பண்ணி அதை சொல்லும் போது, அப்போ என்ன ரியாக்ட் பண்ணாங்க? அந்த ரியாக்ஷன் தான் என்ன இப்போ வரைக்கும் தூங்க விடாமல் பண்ணுதுன்னு சொல்லுவேன். அதான் ஜென்ரலாகவே மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம், ஒரு எளிமையாக இருந்தால் கூட ஒரே பாதையில் நடந்து போகும்போது அவங்க தடிக்கிட போகிறாங்க பார்த்து அப்படின்னு நம்ம அறியாமல் சொல்லிவிடுவோம். கட் பண்ணி ரத்தம் பெரிய அளவில் என்ன நான் பண்ணிட்டேன், கட் வந்து பார்த்திங்கன்னா 1-2 கிடையாது, ஒரு 10-15 மேலே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்த உடனே ரத்தம் கொட்டுறதை பார்த்த உடனே கூட யாருமே எதுவுமே முன் வரலை, அது ஐயோ ரத்தம் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வரலை. கஸ்தூரி மேடமையும் சேரன் சாரையும் தவிர்த்து அதில் சில பேர் கிண்டல் பண்ணி அந்த செகண்ட்ல சீன் போடுறேன்னு ஏதோ சொல்லி எனக்கு கலாச்சாரம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ டாஸ்க் அப்போ உங்கள் மூட்டில் லைட்டாக இடிப்படும் போதே சாண்டி அந்த அளவுக்கு பதறினாரு, பட் கை கட் பண்ண பிறகு கூட எதுவுமே சொல்லலையா ஒரு கேள்வி நடக்கிறது? எனக்கே இருந்துச்சுங்க, தெரியல அப்போ வாண்டடாக நான் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கணும், அது ஒரு டாஸ்கில் மறுபடியும் இன்னும் ஃபோர்ஸாக அடிச்சுட்டா ஒரு தடவை இடிச்சிருக்கான்னு தெரியுது, மறுபடியும் போய் இடிக்கிறானே, அது டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அது டெலிகாஸ்ட் பண்ண முடியாத கொஷன் இல்லை. இப்போ மேபி இதையே டெலிகாஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தா ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் கூட பதறி இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வெளியே வரப்போ கமல்ஹாசன் சார்ட்டும் ஒரு விஷயம் சொன்னீங்க, உள்ள ஹவுஸ் மேட்ஸை பேசுகிறப்போ சேரன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் இவங்க ரெண்டு பேர் தவிர்ட்டியும் நான் யார்ட்டையும் பேச விருப்பம் அப்படின்னு சொன்னீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் டெய்லி எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணுது, யார் உண்மையாக இருக்கிற அந்த மாதிரி லைட்டாக இருக்கும் சேரன் சார் கஸ்தூரி மேம் தவிர? சத்தியமாக நான் அந்த முகங்களை பார்க்கும்போது ரொம்ப கோவப்பட்டேன், கோவமாக ஒவ்வொருத்தருமே கோவத்தோடு பார்த்தேன். நான் மெயினாக எதுக்காக எபிசோட்ஸ் பார்த்தேன்னா என்னை பற்றி ஏதாவது இடத்துல ஏதாவது கருத்தப்பட்டிருப்பாங்களா, என்ன ஏதாவது ஃபீல் பண்ணியிருப்பாங்களா, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது நினச்சேன். பெருத்த ஏமாற்றம் அடைஞ்சேன், ஏன்னா மறுநாள் இந்த விஷயம் நடக்கும்போதே நைட்டு தான் நடந்துச்சு, இது ஒரு 10:30-11:12 வரைக்கும் நடந்திருக்கும். நான் வீட்டுக்கு போகும்போது மணி நான் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கன்ஃபெஷன் ரூமுக்கு இருந்திருக்கேன், என்ன டிஸ்கஸ் பண்ணணும், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நான் இருக்கணுமா வேணாமா, நான் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும், இந்த விஷயம் நடந்துச்சு. போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அந்த தாக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும், நான் தூங்கவே இல்லை. கமல் சார் எப்பிசோடெல்லாம் நான் பார்த்துட்டு நானா இது சிரிச்சிருக்கேன்,
எனக்கு என்ன இவ்வளோ மேக்கப் போட்டிருக்காங்கன்றது. எனக்கு நான் தூங்கலை, அதுக்கு முன்னால் ரெண்டு நாள் நான் சரியாக தூங்கலை, சாப்பிடலை, அதுக்கப்புறம் சுத்தம் எங்கள் வீட்டில் இருக்க யாரும் தூங்கலை. என்ன நடக்கும், நாளைக்கு என்ன ஆக போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நினச்சி தூங்கலை, சாப்பிடலை. எனக்கே இப்படி இருக்கும்போது அதுக்கு எட்டு பேர் நீங்கள் தான் காரணம், உங்களை சும்மா விட மாட்டேன், மக்கள்கிட்ட அடையாளம் காட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது, மேபி வந்திருக்கலாம் என்ன. ஆனால் காலையில் பாட்டு போட்ட 8 மணி சாங் போடும்போது ஆடினதை பார்த்த உடனே வார்த்தைகளே இல்லை, அவங்களை விமர்சிக்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தைகள் இல்லை, அப்படிதான் நான் சொல்லுவேன். அதுக்கு தான் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், நான் பண்ணும்போதே இவங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடணும், இவங்க எல்லாரையும் இது பண்ணிடணும், இதுக்கப்புறம் என்ன விளைவு நடக்கும்னு எனக்கு தெரியாது, புரியுதுங்களா. நான் நினைச்சது ஒன்னு, நம்ம இல்லாமல் போனால் இது மக்களுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரி செயலை வந்து கண்டிப்பாக கமல் சார் கேட்பார். இந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் நான் இதை பண்ணது, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். சும்மா விடக்கூடாது மீன்ஸ் என் ஊரில் இருந்துகிட்டே நான் சொன்ன ஒரு வரி கவிதைக்கு அரசியலாகி அதை பேசக்கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸையும் மதிக்காமல் இவ்வளோ பண்ணது வந்து எவ்வளோ பெரிய தவறுங்கிறது புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேனே, இவங்க சமுதாயம் பிக் பாஸ் ஷோவில் ரெண்டாவது நாள் சொல்கிறாங்க, சமுதாய உணர்வும் சமுதாய சிந்தனையோடும் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அங்கே யாருக்குமே சமுதாய உணர்வு சமுதாய சிந்தனையும் எதாவது இருக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினோட அக்கறையை கூட யாருமே பார்க்கல. காதல் பண்ணிட்டு போன இடத்துல ஒரு பொண்ணு காதல் பண்ணிட்டு சுற்றுது, அந்த பொண்ணு கட் பண்ணிட்டு இன்னொரு சுற்றுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதை பார்த்தா தன்னோட அப்பா அம்மா தன்னுடைய குடும்பம் வருத்தப்படும், தலைகுனிவு ஏற்படும் கூட நினைக்காத ஒரு சிலர் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்து மேலே அக்கறை இருக்கோ இல்லையோ, இவங்க 8 பேரை நான் கேஸ் கொடுத்து அதுக்கான ஒரு 15 நாள் ஒரு தண்டனை கிடச்சா கூட அவங்க குடும்பம் அசிங்கப்படும், அவங்க குடும்பம் மன வேதனைப்படும், அவங்களை நம்பி அனுப்பின அந்த நாடு தலைகுனியுங்கிறத நான் நினைக்கிற ஒரே காரணத்துக்காக கேஸ் கொடுக்கலை, கேஸ் கொடுக்கவும் மாட்டேன். தயவுசெய்து நிறைய பொது வழக்கு, மதுமிதா நீங்கள் வாயை திறக்கணும், இதை பற்றி நீங்கள் வெளியே பேசணும்னு நிறைய பொது வழக்கு தொடுத்துருக்கீங்க, அதை கூட வேண்டாங்கிற. இந்த மாதிரியான ஆட்கள் எப்படிப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. காலம் பதில் சொல்லும், கடவுள் பதில் சொல்வார், அவ்வளோதான். அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்ததால கேவலம் அடைந்தேன், அவங்களுக்காக தான் நான் ரெண்டு நாளா பேசியிருப்பேன். அப்போ அது அந்த ரெண்டு நாளா பேசினதுல அவங்க டைரக்டா பண்ண விஷயத்தை தவிர்த்து அந்த ஹலோ ஹாப் டாஸ்க் நடக்கும்போது எங்களுக்கு டிஷர்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த ரூம்குள்ளே போயிட்டு அலாரம் அடிப்பாங்க. அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுமா, டிஷர்ட் இருக்கும், ஒவ்வொருத்தர் பேர் போட்டு டிஷர்ட் வந்திருக்கும். வந்திருக்கும் போது அபிராமி போகிறாங்க, கொஞ்சம் செகண்ட் கழிச்சு நான் பின்னாடி போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா என் பேர் போட்டு மதுமிதான் பேர் போட்டு டிஷர்ட் இருக்குது, மற்றவங்க பேர் போட்டு மேலேயும் கீழேயும் டிஷர்ட் இருக்குது. அபிராமி போயிட்டு என் பேரை பார்த்துட்டு என் டிஷர்ட் எடுக்காமல் கீழே இருக்க எல்லாருடைய டிஷர்ட் எடுத்து அக்கா அண்ணா கவின் தர்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு வேதனையாக இருந்தது. ஹேய், உனக்காக ரெண்டு நாளாக பேசியிருக்கேன், நீ அதை இக்னோர் பண்ணியிருக்க, எனக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்து அவங்ககிட்ட பேசியிருக்கேன், எல்லாமே ஓகே. சரி, உங்களுக்கு எப்படியா கிடையாது கட்டுப்போ, ஒரு டிஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குற அளவுக்கு கூட அப்படி என்ன மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பேன் அப்படிங்கிறது தான் மனக்கூட. அந்த செகண்ட் ஆகுதுக்கா அது கதறும் போது ஆக்டிங்ல எதுவும் ஒன்றாமா அப்படின்னு நினச்சிட்டு கதறல, ஐயோ அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கும் போது கட்டாயமா அந்த ஒரு இடத்துல அதெல்லாம் தோணலைங்க. மறுபடியும் அது சொல்றதுதான், அந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு இடத்துல தோணல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் 100% நானே சொல்லியிருக்கேன், குழந்தைங்க பாக்குறாங்க, அது மாதிரி பண்ணாதீங்க, இது மாதிரி இருக்காதிங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு பெரியவங்களுக்கும் யாராக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய தவறான உதாரணம் தான். இது எக்காரணத்துக்கு கொண்டும் நியாயப்படுத்த நான் விரும்பலை, ஆனால் என் நியாயத்தை தெரியப்படுத்த விரும்பினேன், அவ்வளோதான். ப்ளஸ் மக்கள் கேள்வி இது ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் வந்து நானாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அதுதான் உங்களுடைய பிக் பாஸினுடைய இறுதி தீர்ப்பு மக்கள் கையில் தான் இருக்குது ஓட்டிங் மூலியம். ஆனால் மக்கள் என்ன வெளியே உள்ள சொன்னாங்க, வெளியே இருந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, மதுமிதா நடிக்கிறாங்க, அதே மாதிரி மக்களுடைய பேசிக் எமோஷன்ஸ் என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ் கல்ச்சர் தமிழ் பெண்கள், அந்த எமோஷன்ஸை கிரியேட் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிருந்து நினச்சாங்க, பட் அவங்க நடிச்சாங்க, நடிச்சனால வெளியே வந்துட்டாங்க, இதுதான் மக்கள் கேள்வியாக இருந்தது. நீங்கள் நடிச்சேன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்களா இல்லைன்னு மக்கள் என்னை பற்றி தெரிஞ்ச மீடியா நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் மக்களும் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ பப்ளிசிட்டி தேடிக்கணுங்கிறதுக்காகவோ எதையுமே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சோஷியல் மீடியாவில் கூட கிடையாது. இப்போ மிகப்பெரிய பப்ளிசிட்டி தேடுறதே பார்த்திங்கன்னா டிக்டாக், அதுக்கப்புறம் என்னது வேறு என்ன தப்ஸ்மேஷ் எல்லாம் பண்ணி போட்டுக்கிறாங்க, அதை கூட நான் பண்ணது கிடையாது. யாரை பற்றியும் எந்த இன்டர்வியூலையும் விமர்சனம் கொடுத்து பெரிய அளவு ரீச் ஆகணும்னு நான் நினச்சதில்லை. இதுக்கும் ஒன்று இப்போ முதல் பிக் பாஸ் போயிருக்கு, ரெண்டாவது பிக் பாஸ் போயிருக்கு, நிறைய பேர் இன்டர்வியூ கேட்டிருக்காங்க, கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க, நான் சொன்னது கிடையாது. அந்த இடத்துல
தமிழ் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கான காரணம் தேவைப்பட்டது. ஆக்சுவலி வனிதா கிட்ட உட்காந்து நான் பேசினது வந்து டெலிகாஸ்ட் ஆகலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் மேடம் நீங்கள் சொல்லலை, அவள் தெரிஞ்சுதான் பண்ணுறா தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒரு இடத்துல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, என்னோடய தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் பார்க்குறாங்க, ஓகே, அவங்களுக்கு இது பிடிக்காது. ஒரு பொண்ணு உள்ளாட போடாமல் சுற்றுறது, டிரான்ஸ்பரண்ட்டாக 8 பேர் முன்னாடி என்ன தான் அது டெலிகாஸ்ட் ஆகலனாலும் ஆண்கள் முன்னாடி சுற்றுறது பிடிக்காது. ப்ளஸ் நான் இப்போ பார்த்த முதல் நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் ஒரு காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூட ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டில் பேபி இன்னொருக்கு தேடி போய் அவருக்கு பாட்டில் பேபி பிறக்கிறதுங்கிற விஷயமும் கட்டாயம் பிடிக்காது. இந்த விஷயத்த நான் ஃபுல் எபிசோட்லேயும் சொல்லியிருக்க முடியும், கமல் சார் முன்னாடியே சொல்லியிருக்க முடியும், ஓகேங்களா. கமல் சார் கேட்கும்போது, சார் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு சார், ஏ தமிழ் பொண்ணு வந்திருக்காது தமிழ்நாடு, அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, ஓ தமிழ்நாடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாங்க சொல்கிறவங்க சில பேர் சொல்லி. நான் எப்பயுமே வந்து என்னை மட்டுமே டார்கெட் பண்ணிப்பேன், நான் இது உங்களுக்கு ஒரு விமர்சனம் பண்ணால் எனக்கு பிடிக்கலை, என் குடும்பத்துக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் அந்த தமிழ் பொண்ணுன்ற விஷயம் சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் நீயும் தமிழ் பொண்ணு, நீ ஏன் இப்படி சுற்றுற அப்படின்னு கேள்வியாக தான் அது இருந்துச்சு. சத்தியமாக வருத்தப்படலைங்க. ஆக்சுவலி போகக்கூடாதுன்னு நினச்சேன், அதுக்கு கூட சில இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன் போகக்கூடாது, ஏன்னா வந்து அநியாயமான விஷயங்கள் நடந்தால் நான் கோவப்படாமல் இருக்க மாட்டேன்னு நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு அந்த பொறுமைலாம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸ் வந்து பிக்பாஸாக மட்டும் இருந்தால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோஷியல் மீடியா மொபைல் ஃபோன் வராத காலகட்டத்தில் கூட 3 மாதம் எந்த விதமான வெளித்தொடர்பும் இல்லாமல் குடும்பத்தோடவோ நட்பு வட்டாரங்கள் கூடவோ இல்லாத ஒரு இடத்துல இருந்து அழகாக அந்த 16 பேர் கூடையும் நல்லபடியாக பழகி அந்த டாஸ்கெல்லாம் நல்லபடியாக வின் பண்ணி வெளியே வர்றதுங்கிறது ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா. இதை நான் உள்ளே நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களும் மனுஷங்களாக இருந்தால் அது ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைங்க, ஏற்றுக்கவே மாட்டேன் நான், ஓகே. சில சமயம் கடுப்பு வந்துச்சு, முந்தானத்து எபிசோடாக என்னன்னு தெரியல, அப்போ வந்து சேரன் சார் எவிக்டடா இல்லை அதுக்கு முன்னாடி லாஸ்ட்லேயே அந்த ஹைலைட்டாக அந்த சாட்சி பேசினது மட்டும் ப்ரோமோவில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, அதை பாரு பாருன்னு, சரி அந்த எபிசோட் மட்டும் என்ன தான் அப்படின்னு பார்க்கணுன்னு தோணுச்சு. அந்த இடத்துல சேரன் சார் பண்ணது வந்து எனக்கு ஏன் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது சார், கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்ற மாதிரி தோணுச்சு. பட் அவர் நடித்தாரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்குறவர்களுக்கு தோணலாம், இவ்வளோ ஒரு பொண்ணு உங்கள் எதிர்க்கையே உங்களை விட்டுட்டு ஆப்போசிட் கேங்கில் சேர்த்து உங்களை பற்றி டீஸ் பண்ணுது, அந்த இடத்துல அங்கேயே நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பண்ணுறது பச்சோந்தின்னு சொல்லும்போது நீங்கள் எழுந்து பேசணும், அதுவும் அது எங்களோட உணர்வு, நாங்கள் அதை பேசி தீர்த்துக்கிட்டோம், நீங்கள் எப்படி அதை பேசலான்னு சொல்ல முடியும், சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தோணுச்சு. அது நிலையான ஒரு விஷயமும் கிடையாது, எந்த ஒரு பொண்ணும் அப்பா முன்னாடி போயிட்டு லவ் பண்ணிட்டு சுற்ற மாட்டாங்க, அதை பார்த்துக்கிட்டு அப்பாவும் சும்மா இருக்க மாட்டார், நாலு அற வைப்பார். அதனால் அதில் மலர்ற உறவுகள் வந்து அந்த சமயத்தில் ஒரு கேரிங்காக அக்கறையாக நட்பு வட்டாரமாக இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம்லாம் இந்த காதல் பிரச்சனை வந்தனால வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க கவி 4 பேர் அந்த ரிப்பீட்டடாக வந்துட்டு லாஸ்ட் டே கூட உங்கள்கிட்ட கேட்டேன், நான் இன்வால்வ் ஆயிருக்கேன் நீங்கள் ஏன் என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. உள்ளே இருக்க பெண்கள் அதை தெரிஞ்சிக்காம தான் இன்னும் உள்ளே இருக்காங்க. எப்படி சார் தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்க, இதே லாஸ்ட்லியா சாட்சி என்னதான் கவின் 4 பேர் கூட சுற்றுறதா இருந்தாலும் ஒரு பொண்ணு கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தது நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா, சாப்பிட்றதுலேருந்து பக்கத்தில் படுத்து தூங்குறதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாமே. அந்த இடத்துல இவங்க உள்ளே வராங்க, உள்ளே வந்ததுலேருந்து பிரச்சனை வர ஆரம்பிக்குது, ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும், மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ 24 மணி நேரமும் காட்ட மாட்டாங்கங்கிற மாதிரி 24 மணி நேரமும் கட் பண்ணவும் மாட்டாங்க, 40 நிமிஷம் கண்டிப்பாக அவங்க ஒளிபரப்பு பண்ணியே தான் ஆகணும். அந்த 40 நிமிஷத்துலேயாவது நீங்கள் பிரிஞ்சிருந்தா தானே ஒளிபரப்பு இல்லாமல் இருக்கும், அதுலேயும் என்ன நடக்குதுன்னு அவங்க காட்டி தானே ஆகணும். அந்த மாதிரி சமயத்தில் தெரியாது ஏன் நான் ஒரு கேள்வியாகவே வச்சேன், நம்புவீங்களா, இந்த மொட்டை கடுதாசி அப்போ ஒரு கேள்வி நான் எழுப்பியிருப்பேன், அந்த டெலிகாஸ்ட் பண்ண நான் நினைக்கிறேன், நான் அதை பார்க்கல, என்ன கேட்டேன் நான் லாஸ்லியா கிட்ட, லாஸ்லியா இந்த மாதிரி கவி 4 பேர் கிட்ட பேசினாலும் ஒரு பொண்ணு கிட்ட தானே க்ளோஸாக பழகிட்டு இருந்தாங்க, அது உனக்கு தெரிஞ்சு அந்த சமயத்தில் நீ உள்ளே வந்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சாரி சாட்சி கிட்ட அப்படி பழகிறது எனக்கு தெரியவே தெரியாதே, ஓகே அதெல்லாம் நான் இப்போ எனக்கு நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னது வந்து என்ன சொன்னாங்கல்ல நீ பெரிய உண்மை விளம்பின்னு, அந்தம்மா அப்போ தான் போய்க்கா புழுகு மூட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் சொல்லணும், எல்லாருக்குமே தெரியுங்க வேணும்னு தான் பண்ணுறாங்க. ஓகே மதுமிதா, நீங்கள் வெளியே வர வரைக்குமே அதுக்கு அந்த வாரம் வந்து மதுமிதா ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒப்பீனியன் இருந்துச்சு, ஃபைனலில் போய் நிற்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ஆனால மதுமிதா நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, உங்களோட பர்சனலாக வெளியே வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஓட்டு போட மக்கள் வந்து நிறைய ஏமாந்துருப்பாங்க, இதுக்கு முன்னாடி வீக்கில் உங்களுக்கு காப்பாற்ற மக்கள் ஏமாந்துருப்பாங்க, ஸோ அதில் உங்களுக்கு வருத்தம் இருக்கா? கட்டாயமாக வருத்தம் இருக்குது. சார் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார், மதுமிதா நடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார், அந்த கேள்வியில் இது அடக்கம். ஒருவேளை நான் நடித்தே ஓட்டு வாங்கி வெளியில் இருக்க மக்கள்கிட்ட இவங்க வின் பண்ணுவாங்கன்ற பேர் வாங்கிறத விட முக்கியம் உள்ளே இருக்கிற நபர்கிட்ட பேர் வாங்கணும், அந்த பேரையே நான் வாங்கி இதுவும் மெடலும் போட்டதுக்கப்புறமா நான் நடிகையாக இருந்தால் அவங்க பேசுனதுக்கு காதில் காட்டன் வச்சுருக்கலாம்,
என்ன பாத்ரூம்ல போய் அழுதுருக்கலாம், இல்லைனா முகின் மாதிரி ஏதாவது அடைச்சு உடைச்சிருக்கலாம், அந்த இன்னும் நான் வின் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு இதுலயே இருந்திருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் டீப்பா சொல்ல போனா என் வீட்டோட லோன் அடைச்சிருப்பேங்க, அதுதான் உண்மை ஓகேங்களா. இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருந்ததுன்னா அது கூட இல்லாம தான் நான் வெளியே வந்தேன். ஸோ அந்த அதுக்கப்புறம் அந்த ஏமாற்றத்தை மக்கள் முன்னாடி பார்க்கறத விட முதல்ல என் குடும்பத்தை பார்த்து எனக்கு தெரியாது இல்லை என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அவங்கள ஐயோ என்ன இது என்ன ஆச்சு அப்படின்னு நீ தான் இந்த மாதிரின்னு ஒரு விஷயம் சொன்னவொடனே கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு பார்த்தேன். ஸோ மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சது வந்து நான் ஏமாற்றமாக பார்க்கல. ஏன்னா நான் தான் வின் பண்ணிப்பேன் மக்கள் நினைக்கலாம், ஆனால் நினைக்க வேண்டியவர்கள் நினைக்க வேண்டும் அல்லவா. அப்போ பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்களே அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. கமலஹாசன் சார் வந்து ஆன் ஸ்டேஜில் வந்து சொல்லியிருந்தாங்க இது விவாதம் பண்ணுற இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஃப் ஸ்க்ரீன்லேயாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் குவெஸ்டின் ப்ளீஸ். மேம் என்னன்னா நீங்களும் ரேஷ்மாவும் கேட்பீங்க சரவணத்துக்கு போயிட்டா ஆண்களுக்கு நீங்க இது பண்ண மாட்டீங்க கேட்க மாட்டீங்கன்னு சார் வந்து ஆண் பால் பெண் பால்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சு வர நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணுவீங்க. பட் செகண்ட் டைம் நீங்க திருப்பி எடுத்துட்டு வரும்போது மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வனிதாவில் தான் இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க, இந்த ஆண்கள் அடிமைப்படுத்தத்தை வந்து வனிதாவில் தான் இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க. ஒரு பாட்டில் வந்து அவங்க எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டாங்க, சொன்ன வனிதாவே அவங்க கூட இருக்கும்போது பட் நீங்க தான் அவங்களுக்கு வந்து அப்பாற்பட்ட ஆகிட்டீங்க, அது எப்படி பார்த்தீங்க? அந்த ஆண் இனம்னு சொல்லுனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுங்க, அதை சத்தியமாக நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் ஓகேங்களா. அது எனக்கு ரேஷ்மாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆண்களை தவிர வேறு யாருக்கும் அதாவது சேரன் சேர தவிர்த்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அந்த நேரத்தில் நான் அந்த விஷயத்தை என் மைண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு ஓகே. அப்புறம் பார்த்தா தர்ஷனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் ஷேரின் கூட விஷயங்கள் நடக்குது, அதனால் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு தினந்தனம் குமரி குமரி அழுதுட்டுருக்கா. இங்கே இப்படி சாட்சி வெளியே போயாச்சு, அடுத்த லிஸ்ட்டில் அபி வெளியே போக தயாராகாச்சு. முகினும் சார் வந்து அதாவது ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களான்ற ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறமா முகினும் வந்து சேஃபாக எஸ்கேப் ஆயாச்சு. அதெல்லாம் பார்த்து ஒரு குழப்பம் ஏற்பட்டு தான் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் கொண்டு வந்தேன். ஆனால் வனிதா சொல்லிதான் ஷென் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது அந்த இடத்துல எனக்கு தெரியும் ஓகேங்களா. நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன், நிறைய பார்த்தேன், ஆனாலும் அவங்க தான் ரொம்ப க்ளோஸ் என்னை பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப க்ளோஸாலாம் இல்லை தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு கோபம் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதெல்லாம் சேர்த்து தான் அப்போ ஆணினம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சில விஷயம் பேசியிருப்பேன், அதெல்லாம் கட்டு. அதனால அந்த விஷயத்தை பேசியிருக்கல. ஆரம்பத்தில் வனிதா ஏதாச்சும் கிட்ட சண்டை போட்டாலும் நீங்கள் சண்டை போட்டு தியானம் பண்ணுவீங்க, பட் அதுக்கப்புறம் சாண்டி கிட்ட சண்டை போடும் போது மற்றவங்களாம் அமைதியாக கூட நீங்கள் திருப்பி திருப்பி சண்டை போட்டிருக்கீங்க. ஸோ இதுதான் உண்மையான மதுமிதான்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த மதுமிதாவும் உண்மை, இந்த மதுமிதாவும் உண்மை தான். வனிதா கிட்டும் எனக்கும் பிரச்சனை வரும்போது நான் கோவப்பட்டிருப்பேன், ஆனால் அந்த கோபம் வந்து ஒரு வரைமுறையில் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க, உன்னை மட்டும் நீ பெருமைப்படுத்திக்கிறதுக்காக பேசுகிற, மற்றவங்களை எளிமைப்படுத்துகிற அந்த வார்த்தை வந்து எனக்கு உள்ளே பாதிக்கும். அந்த மாதிரி ஒரு செயல் நான் செய்யலை. என் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், என் மனநிலை வந்து தெரியும், இவ எந்த இடத்த தொட்டா இவ வந்து ஆஃப் ஆவா பேசுறதுக்கு நடக்காத நினைக்காத ஒரு விஷயத்த நடக்கும்போது நமக்கு பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகள் வராது, டக்குன்னு ஆஃப் ஆகணும் அப்படின்னு தான் தோணும். அதை தவிர்த்து வனிதா இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருந்தாலோ, என்ன மாஸ்டர் மாதிரி டாஸ்க் கொடுத்துருந்தாலோ, இல்லை மற்றவங்க மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருந்தாலோ, நான் அடிக்கடி தமிழ் பொண்ணுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, தமிழ்நாடு பொண்ணையும் தாண்டி வண்ணாரப்பேட்டை பொண்ணுன்னு ஒன்று இருக்குது எனக்குள்ளே, அதை வனிதா ரூபத்தில் பார்த்துருப்பீங்க. மாஸ்டர் கூட கம்மி தான் அந்த விஷயத்துலன்னு நான் நினைக்கிறேன். கஸ்தூரி மேம் வரப்போ இதில் நீங்கள் வேற மதுமிதா வேற, ஏன்னா அப்போ வந்து நீங்கள் பசங்க கூட நல்லா க்ளோஸில் இருந்தீங்க, ஆனால் வனிதா வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்க அந்த சேஞ்சஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க நீ இன்னும் வெளி பண்ணணும், ரியல் பேசி வேணும் அப்படின்னு, அவங்க பேச்சு கேட்டு தான் நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு. சத்தியமாக இல்லைங்க, ஏன்னா எல்லா பிரச்சனையும் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த காலர் கேட்டாங்க பார்த்தீங்களா, அப்போத்துலேருந்தே நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் தான். அப்போ நான் கேட்குறதெல்லாம் வெளியே காட்டுறாங்களா காட்டலையா? சரிங்க சார், சரணன் சார் பிரச்சனை வரும்போது நான் கேட்டேன், கமல் சார் கேட்டாருங்க இல்லையா அந்த கேள்வி, உதவி இயக்குனர் அது என்கிட்ட அவர் சொல்லும்போது நான் கேட்டேன். இந்த எல்லாருமே சரி சமம். தர்ஷனுக்கும் வனிதா மேடமுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாக எனக்கும் வனிதா மேடமுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கு, ஏன்னா அந்த டாஸ்க் படித்ததே நான் தான் ஓகேங்களா. அப்போது தர்ஷனை வந்து அவங்க இழிவாக பேசும்போது நான் கேட்டேன், ஏன் இவங்கள மாதிரி ஒரே சமயம் பாய நான் தயாராக இல்லை, அப்படி பண்ணேன்னா அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். எப்போவுமே நமக்கு கிடைக்கிற இன்பமான விஷயங்கள், வெற்றிகள் இதெல்லாம் வந்து அடுத்தவங்க கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கத்தை நினைக்கலாம். நமக்கு கிடைக்கிற அவமானங்கள், அசிங்கங்கள், அந்த தாக்கங்கள் எல்லாத்தையும் நாமளும் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்து எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டிருக்கேன். அந்த இடத்துல அதான் சொன்னேன் இல்லையா, ஷெரின் அந்த விஷயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அபிராமிக்கு அன்றைக்கி அந்த ஜெயில் விஷயம் எல்லாம் பார்த்து எல்லாமே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது கரெக்டான ஒரு கேள்வி இவங்க கேட்கும்போது அது எனக்கு கேட்கறதுக்கு சரியான இடமா இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியலங்கிறதால நான் தெரிஞ்சுக்க விரும்பலன்னு நினைக்கிறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு காட்டப்படலை. உங்களை பொறுத்த வரைக்கும் 100% தகுதியானவர்னா யார் சொல்லுங்க?
இந்த டைட்டில் பிக் பாஸ் சீசன் 3 டைட்டில் தகுதியானவர்னா யார் ஏன் உன் பேர் இருக்கிறவங்கள கேட்குறீங்களா ஆ பேருக்கு போட்டியில் வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம் ஓகேவா கோழையை கூட அந்த இடத்துல நிற்க வச்சு டாஸ்க் பண்ண சொன்னால் பண்ணுவாங்க ஏன்னா நான் பாம்பு வச்சு அவங்க டாஸ்க் பண்ணலை என்னையா பாம்பு வச்சு பண்ணலை ஒரு நார்மலான டாஸ்க் பண்ணுறாங்க எல்லாருக்கும் முடியும் ஆனால் எப்போவுமே நிலைத்து நிற்பது மனிதாபிமானம் மனித நேயம் ஓகேங்களா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னென்னு முதல்ல கேட்குற அந்த தைரியம் அந்த விஷயத்தில் பார்த்தா சேரன் சாருக்கு அரசியல் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த எட்டு பேர்ல வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது கரெக்டா தப்பா அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் கூட யோசிக்க முடியாம இருக்கலாம் இருந்தாலும் அந்த எட்டு பேர்ல உங்களுக்கு இப்ப பிடிக்கலனாலுமே கேரக்டர் மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் அளவான மாறுவாங்க அப்படின்னா யாரும் ஒருத்தர் சொல்லுங்க அதான் சொல்கிறேங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே ஃபேஸ் பண்ணலை இல்லையா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கிறது தி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறேன் அந்த விஷயத்தில் நல்லவங்களாக மாறுவாங்கன்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல ஆனால் ரொம்ப ஸ்மார்ட்டாக யாருக்குமே தெரியலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டேன் அந்த கேங்லேயே ஒருத்தர் இருக்கார் ரொம்ப ஸ்மார்ட்டானவர் காதல் மன்னன் அவர் எதுக்கு எது கூப்பிடலாம் அப்படின்னா கிரிமினல்ஸ் இருக்காங்க இல்லையா கிரிமினல்ஸில் பிரில்லியண்டான கிரிமினல்னு ஒருத்தர் இருப்பான் ஓகே அவன் தான் வந்து இதை இப்போ பண்ணணும் அதை அப்போ பண்ணணும் இங்கே ஸ்கெட்சு போடுறது அங்கே ஸ்கெட்சு போடுறது நாளைக்கு இவங்களை நாமினேட் பண்ணணும் நாளைக்கு இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இவங்க எங்கே கழட்டி விடணும் இந்த வார்த்தையை யாருக்கிட்ட பேசுனா எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிறத ஒரு குரூப்புக்கே சொல்லித்தர ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தா அவர் தான் ஓகேங்களா அதனால் யாருக்குமே நடந்த விஷயத்தையும் அந்த விளைவுகளும் தெரியாமல் வெளியே வந்தால் தெரியாமல் போனாலும் அவருக்கு தெரியாமல் போகாது அவர் தான் அந்த குரூப்போட மெயின் லீடர் ஸோ கையா கையை எனக்கு வந்து மிடில் ஃபிங்கர் மட்டும் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ண முடியல அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் சல்லிங்க இருக்கு ஆர்த்தோ பார்க்கணும் இப்போதைக்கு அதான் நல்ல ஒரு கேள்வி இப்போது சக்தி சிதம்பரம் சாரோட படம் சைன் பண்ணியிருக்கேன் மீதி படங்கள் என்னை தயவுசெய்து வரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா திரைத்துறையாக இருக்கட்டும் இந்த சினிமா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறும் நான் செஞ்சதில்லை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் மேலேயும் இந்த அவதூறான கம்ப்ளைண்ட்ஸோ எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது அவங்களும் என் மேலே கொடுத்ததில்லை ஸோ நடிப்பில் தி பெஸ்ட் எப்போவுமே கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறமும் கொடுப்பேன் ஸோ மதுமிதா வந்து சீரியஸ் கேரக்டராக பார்க்குறதா இருந்தால் கேரக்டர் ரோல்ஸும் சேர்த்து கொடுங்க காமெடியிலையும் எப்பவுமே மதுமிதா நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் என் திரையுலகம் யார் கைவிட்டாலும் என்னை விடாதுன்ற நம்பிக்கையோட அரசியல் இருக்கு அப்படின்னு அப்போது நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்கும் பிக் பாஸை மக்கள் எப்படி பார்த்துருக்காங்க இனிமேல் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க மக்களுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்கள் பிக் பாஸ் பார்க்கணும் அரசியல் இருக்கு சொன்னாங்க மக்கள் எப்படி பார்த்தாலும் நிறைய ஃபேக் ஐடி என்னது ஃபேக்கு ஆர்மிஸா ஆர்மிஸ் ஃபேக் ஆர்மிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க பெய்டு ஆர்மிஸ் சாரி ஃபேக்கை விட பெய்டு ஆர்மிஸ் ஸோ அந்த பெய்டு ஆர்மிஸ்க்கு நம்ம என்னதான் காத்து கத்தலாம் கத்தினாலும் எதுவுமே புரிய போகிறதில்லை அவங்க மைண்டில் யாருக்கு யார் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிய போகுது ஸோ மக்கள் வந்து சில நேரங்களில் சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க பல நேரங்களில் எட்டி ஒதிச்சிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த இனிமையான தருணத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு பேர் ஆதரவு கொடுத்த என்னுடைய மீடியா நண்பர்கள் அதுக்கப்புறம் மக்கள் என்னுடைய பர்சனல் அட்வொகேட் மிஸ்டர் இளங்கோவன் அண்ட் காவல்துறை அதில் உயர் அதிகாரிகளாம் கூட எனக்கு கால் பண்ணி உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏன்னா புரியுதில்ல ஓரளவுக்கு நம்ம சொல்லனாலும் நான் என்ன விஷயம் நடக்குதுன்னு புரியுதில்லை நாங்கள் வந்து முன்னே இருப்போமா நீ தொடர்ந்து போராடு அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்த அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் மனமார நன்றி தெரிவிச்சிருக்கேன் இதை மட்டும் எடிட் பண்ணாமல் போடுங்க உங்களுக்கும் விஜய் டிவிக்கும் சில இந்த ரீசெண்ட் டைம்ஸில் கிளாஷ் ஆச்சு இப்போ எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க எங்களுக்கு கிளாஷே ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே அவங்களுடைய தரப்பில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து இது அரசியலாக்கப்பட்டது ஓகேங்களா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் அதனால் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அது கிளாஷ் ஆயிருந்தால் நான் கமல் சார் எபிசோடுக்கே வந்திருக்க மாட்டேனே இப்போ வந்து விஜய் டிவியில் உட்காந்து இன்டர்வியூவும் கொடுத்துட்டு இருக்க மாட்டேனே ஓகேவா பிரேக் பண்ண உடனே நான் வந்து எங்கே வேணால் இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் அப்படி ஒரு விஷயம் இல்லை ஆனால் சில வருத்தங்கள் கட்டாயமாக இருக்குது எனக்கு இருக்குது அவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு தெரியல இருக்கலாம் என்னடா இந்த பொண்ணு கையை கட் பண்ணிவிட்டு அவங்க கூட நினச்சிருக்கலாம் நல்ல கண்டஸ்டன்ட் நினச்சோம் கையை கட் பண்ணிட்டு இப்படி பண்ணிடுச்சேன்னு நினச்சிருக்கலாம் ஸோ சில வருத்தங்கள் தான் மற்றபடி மனஸ்தாபங்கள்னு எதுவுமே